வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் பிபிபிடி ஸ்லைட் ஷோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு 5 ஸ்லைடு வந்து மேக் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. இந்த 5 ஸ்லைடில் வந்து எப்படி அனிமேட் பண்ணி ஹைப்பர்லிங்க் இன்சர்ட் பண்ணி அதை எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பிளாங்க் ஷீட்டில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு இன்செர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ இதே ரெக்டாங்கிள் வந்து நம்மளுக்கு ஒரு 5 ரெக்டாங்கிள் தேவைப்படுது. ஏன்னா 5 ஸ்லைடு வச்சுருக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சேம் இதை மாதிரி ஒரு 5 ரெக்டாங்கிள் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வரும். அந்த டூப்ளிகேட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அகைன் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் வேணும் எனக்கு. இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட இந்த ட்ரையாங்கிளை வந்து எட்ஜில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே அகைன் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு 5 ரெக்டாங்கிள்லையுமே இந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஒரு ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிளை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூனியன் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 5 ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளுமே நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம இதில் 5 ரெக்டாங்கிளுக்கும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போது பிஹைண்டில் இருக்கிறத ஃபுல்லாகவே பிரிங் டு ஃப்ரண்ட் கிளிக் பண்ணி அந்தந்த ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து வரும். அதில் நான் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன் எல்லாருமே. இப்போ பாருங்கள், 5 ரெக்டாங்கிளுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்பர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒன்று அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்டு, சைஸு, கலர் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸ்க்கு தகுந்தவாறு நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ இதில் வந்து ஃபாண்டு கலரை வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்துக்குமே ஒயிட் வந்து கரெக்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இந்த 5 இடத்துலையுமே நீங்கள் வந்து 5 நம்பர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸையும் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக வந்து ரெக்டாங்கிளையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர்ஸையும் செலக்ட் பண்ணிங்க. ஒவ்வொரு கலருக்கும் அந்த செப்பரேட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி குரூப் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி குரூப் பண்ணுங்கள். இதே மாதிரி 5 குரூப் பண்ணணும். இப்போ டோட்டலாக எல்லாமே குரூப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது எல்லாமே டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேப் அவுட்லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் வந்து நோ லைன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லைனும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம இதுக்கு டைட்டில் என்ன வச்சுருக்குறோமோ அந்த டைட்டில் கொடுங்க. இப்போ இதில் வந்து நான் அந்த ஸ்லைடில் வந்து டிசி மோட்டார்ஸோட ஸ்லைடு தான் இது. ஸோ நான் அதிலேருந்து டிசி மோட்டார்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு அதோடய ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் பண்ணிட்டு அதை ஒரு கார்னரில் அலைன் பண்ணிடுறேன். அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உள்ளே ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டோட ஹெட்டிங் ஃபுல்லாகவே நான் வந்து இதில் டைப் பண்ணுறேன். 5 கண்டென்ட்டு
5 கண்டென்ட்மே வந்து டைப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்பர்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட லைன் ஸ்பேஸ் வந்து 1ல் இருக்கிறத 1.5க்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்ட் ஃபாண்டு, அப்புறம் அதோட சைஸ், இதை வந்து நீங்கள் ஸ்லைடுக்கு தகுந்தவாறு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கில் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளை இன்னுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த ஃப்ளை இன்னை வந்து சூஸ் பண்ணிடுங்க. அனிமேஷன் அதுக்கு ஃப்ளைன் சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து அப்பில் வருது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃபேடின்னு சொல்லிவிட்டு அனிமேஷன் கொடுங்க. இப்போ அகைன் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளை அகைன் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அனிமேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் அனிமேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் வந்து டைரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்டில் இருந்து இப்போ வந்தது பார்த்தீங்களா, அதுக்காக. அப்புறம் இந்த குரூப் 24, 23, 22 இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரெக்டாங்கிள், அந்த ட்ரையாங்கிள், நம்பர்ஸ், இதை தான் வந்து குரூப்னு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்லைடோட நேம் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அது அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த குரூப்புக்கு கீழே வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து அலைன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் தனியாகவும் குரூப் தனியாகவும் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப்பையும் டெக்ஸ்ட் பாக்ஸையும் 1 by 1 நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ அசைன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் 5, 4, 3, 2, 1 வந்தது. அதே மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆச்சு. இப்போது இந்த 1 நம்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ ஹைப்பர் லிங்க் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு 2வது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 1 நம்பருக்கு டிசி ஷன்ட் மோட்டார் அப்படிங்கிற ஸ்லைடு தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணோடனே ப்ரிவியூ வரும், ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதே மாதிரி 5 நம்பருக்குமே வந்து நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் செட் பண்ணிடுங்க. இதில் இந்த 1 நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஹைப்பர் லிங்க் கலரை வந்து நான் அகைன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அண்டர்லைன் இருக்கும், நம்மளுக்கு அந்த அண்டர்லைன் தேவையில்லை, ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த 5 நம்பருக்குமே வந்து ஹைப்பர் லிங்க் கொடுங்க. நம்பர் 2 வந்து டிசி சீரிஸ் மோட்டாரை வந்து ஓப்பன் பண்ணணும், ஸோ அதுக்காக டிசி சீரிஸ் மோட்டாரோட லிங்க் வந்து நான் அதில் கொடுக்குறேன். இப்போ வந்து 5 நம்பருக்குமே வந்து லிங்க் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்லேயுமே நான் வந்து ஒரு பட்டன் ஒன்று செட் பண்ண போகிறேன். இந்த பட்டனுக்காக நான் வந்து ட்ரையாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அதை ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்டில் ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் இந்த ஷீட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை ரைட் சைட் கார்னரில் டாப்பில் கொண்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் கொடுக்க போகிறேன். அகைன் இந்த ட்ரையாங்கிளை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து இது வந்து போகணும். ஸோ அதுக்காக நான் ஒவ்வொரு ஷீட்லேயுமே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை வந்து ஸ்லைடு 1 அப்படிங்கிறதுக்கு வந்து நான் கால் கொடுக்குறேன் லிங்க்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஷீட்லேயுமே ரைட் சைட் கார்னரில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கிறேன். அந்த ஹைப்பர் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு 1 தான் வந்து கால் பண்ணோம். இப்போ எல்லா ஷீட்லேயுமே வந்து நம்ம ட்ரையாங்கிள் வந்து செட் பண்ணிட்டோம், ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து ஸ்லைட் ஷோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இப்போ வந்து 5th ஷீட்டில் இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்லைடு 1 வந்துருச்சு. அதே மாதிரி தான் இப்போ எல்லா நம்பர்ஸுக்குமே எனக்கு வந்து வந்துட்டுருக்குது கண்டினியூஸாக. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.